கர்நாடக வாழ்வுரிமை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. அப்பா பையன் செய்யற காரியமா அப்படின்னு சொல்லி நிறைய ஹெட்லைன்ஸ் அமைஞ்சிருக்கு. பண்ண காரியம் என்ன அப்படின்னா, இந்த மூத்த மகனுக்கு பிறந்த அந்த தெய்வ குழந்தை தான் அந்த பிரின்சிபால் ரேவன். அவங்க அப்பா வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களோட உறவு வச்சுக்கிறதே இருப்பாங்க, இவனுக்கு தெரியுது. அதை வந்து பார்த்தோன்னா பிற்காலத்தில் இவனும் ட்ரை பண்ணுறான் அதே மாதிரி. அதனால் அவங்க வீட்டுக்கு வர பெண்கள், பணிப்பெண்கள் யார் யாரை மறக்கணுமோ, அந்த மாதிரிலாம் யார் யார் மடங்குறாங்களோ, யார் யாரை மிரட்டி பணிய வைக்கணுமோ, அந்த மாதிரிலாம் பணிய வச்சு அவங்க அப்பாவும் பண்ணுறான், இவன் மகனும் பண்ணுறான். அதை வீடியோ வேறு எடுத்துக்கணும். டிரைவர் ஒரு நாள் இந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு கட்டத்தில் டிரைவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் மோதல் வரும். பென் டிரைவ் பூரா வாங்கிட்டு வந்துடுறேன், காசு கொடுத்து 10,000 பென் டிரைவ் வாங்கிட்டு வந்துடுறேன். பூரா காப்பி போட்டு ஒரு 2-3 நாளில் டீ கடை ஹோட்டலு எல்லாத்துலேயும் பென் டிரைவாக இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரேவண்ணா வர்றார் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள். அவர் கொண்டு மைக் போடுறாங்க, போட்டுருவான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ ஏன் காட்டுறீங்க வந்து? ரிஃப்ளெக்ட் வியூஸ்க்கு வணக்கம். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஓம்பதி சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார். கர்நாடகா வாழ்வுரிமை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. அப்பா பையன் செய்கிற காரியமா அப்படின்னு சொல்லி நிறைய ஹெட்லைன்ஸ் அமைஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், ரேவண்ணா அப்புறம் பிரஜல் ரேவண்ணா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஹைலைட்டான பாயிண்ட்ஸே வந்து 1000 பென் டிரைவ்ஸ் வந்து கிடைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும். பண்ண காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து இவர்கள் மேலே இப்போ இருக்க குற்றச்சாட்டு என்னென்னா, ரேவண்ணான்றவர் வந்து எம்எல்ஏ, அவருடைய மகன் பிரஜ்வால் ரேவண்ணா வந்து எம்பி. இவர் 28 ஆகுது, அவருக்கு 68 ஆகுது, சரியா? இவங்க யாரோட இப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வ பிறவியான முன்னாள் பிரதமர் தேவகவுடான்னு இருக்காரு, அவருடைய புத்திரர்கள் தான் 2 பேர். ஒருத்தர் வந்து ரேவண்ணா மூத்த மகன், 2வது மகன் வந்து முன்னாள் முதலமைச்சர் கர்நாடகா, முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி. ஓகே. 2வது மகன், இந்த மூத்த மகனுக்கு பிறந்த அந்த தெய்வ குழந்தை தான் அந்த பிரின்சிபால் ரேவண்ணா. ஆமாம். இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, வளர வளர இவனுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகணும், அடுத்து வந்து நம்ம பிரதமர் ஆகணும் அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்ற கனவு அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு, அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இவன் சின்ன வயசில் இருக்கும்போதே, ஒரு 25 இருக்கும்போதே, இந்த அவங்க அப்பா வந்து ரேவண்ணா எம்எல்ஏ, அவர் வந்து இவன் சிறு வயதாக இருக்கும்போதே, இப்போ அப்பாக்கள் சிகரெட் குடித்தா பையங்க குடிப்பாங்கல்ல, இங்கே அப்போ பாக்கெட்டை வச்சுட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போய் மறந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி அவங்க அப்பா வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களோட உறவு வச்சுக்கிறதை இவன் பார்க்குறான். ஓகே. இவனுக்கு தெரியுது. அதை வந்து பார்த்தோன்னா பிற்காலத்தில் இவனும் ட்ரை பண்ணுறான் அதே மாதிரி, சிகரெட் ட்ரை பண்ணுற மாதிரி. இவனும் ட்ரை பண்ணி என்ன பண்ணானா, வீடியோ எடுக்கிறாங்க தனிமையில் இருக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி எம்பிஆர் முன்னாடி அவங்க சித்தப்பா வந்து சிஎம், அப்பா எம்எல்ஏ, தாத்தா முன்னாள் பிரதமர் போது எப்படி இருக்கும், தனா வீட்டாக இருக்கும், வெளியில் யாரும் போய் சொல்ல முடியாது இல்லை. அதனால் அவங்க வீட்டுக்கு வர பெண்கள், பணிப்பெண்கள் யார் யாரை மடங்கணுமோ, அந்த மாதிரிலாம் யார் யார் மடங்குறாங்களோ, யார் யாரை மிரட்டி பணிய வைக்க முடியுமோ, அந்த மாதிரிலாம் பணிய வச்சு அவங்க அப்பாவும் பண்ணுறான், இவன் மகனும் பண்ணுறான் போட்டு. ஆமாம், இல்லை சேர்ந்து இல்லை, ஒரே விஷயத்த பண்ணிட்டேன், சேர்ந்துனீங்கன்னா வேற முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வீடியோ வேறு எடுத்து வைக்கணும். வீடியோ எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்படி காலப்போக்கில் இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு 4 வருஷமாக அப்படி போயிட்டுருக்கு. ஒரு 2-3 வருடத்துக்கு முன்பே இந்த வீடியோ வந்து வெளியாகும், லைட்டாக வந்து வெளியாகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு பிரமுகர் போன தேர்தலில் வந்து இவங்க கட்சி ஜனதாதள கட்சியும் பிஜேபியும் கூட்டணி வேறு போடுறாங்க. ஓகே. அப்போ வந்து இந்த ஒரு விளம்பரம், நீ நான் மற்றும் பேக் பைப்பர் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி பேக் பைப்பர் அதோட சேர்ந்தது, யார் பிஜேபி சேர்ந்தது. ஓகே. சேர்ந்தால் எப்படி இருக்கும், 3 பேர் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆனால், அது ஏற்கனவே பாரதிய ஜல்சா கட்சின்னு கூப்பிட்டுருக்காங்க. பாரதிய ஜல்சா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அவங்களோட வந்து இவர்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்சோன்னா இந்த பையன் இன்னும் உற்சாகமாயிருக்கான், சரியா? ஆமாம், இருக்குது, ஸ்டேட்லேயும் இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான். ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கும்போது என்னதுன்னா, அவன் டிரைவர் இருக்கான். டிரைவர் ஒரு நாள் இந்த வீடியோவை பார்த்துறான். ஓகே. பார்த்த உடனே அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிறான், வடிகல் காமெடி மாதிரி, வேலைக்காரனுமா தோட்டக்காரனுமான்னு அடுத்த இருக்கிறோம்ல, அந்த மாதிரி டிரைவரும் பார்க்குறான்.
டிரைவர் பார்த்தேன்னா ஆனால் ஓனர்கிட்ட சொல்ல முடியாத பார்த்துட்டேன்னு சொல்லி பாஸ்வேர்டு இவனுக்கு தெரியும் டிரைவருக்கு. பிரஜ்வால் டிரைவர் நான் எம்பி இருக்காங்கள இவன் வந்து இல்லாத டயத்தில் அந்த காரில் இருக்க ஃபோனை வச்சுட்டு போவாங்கல்ல, அப்போ அதுக்கப்புறம் இவன் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஒரு 3000 வீடியோ வந்து இருக்கு, அப்போ இவன் பார்த்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் டிரைவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் மோதல் வருது. மோதல் வருதுன்னா டிரைவர் வீட்டுக்கு வராங்க இவங்க ஒரு விசேஷத்துக்கு. ஓகே, வந்து பார்த்தா இவன் வீடு அதை விட தோட்ட பங்களாவாக இருக்கும். டிரைவர் வீடு இதை பார்த்தோன்னே குடும்பத்தில் எல்லாம் சாக்காயிறாங்க. நம்ம வீடு கூட இவ்வளோ பெருசாக இல்லையே தோட்டத்துக்குள்ளே அப்படின்னோடனே அடுத்த நாள் அவனை கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அடித்து ஒழுங்காக சொத்தை எழுதி கொடுக்குறாரு அப்படின்னோடனே அவன் அதெல்லாம் முடியாது அப்படின்போது அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவனோட கர்ப்பிணி மனைவியை போட்டு மிதிக்கிறாங்க. ஓகே, இது சொன்னால் டிரைவர் டென்ஷன் ஆகிடுறான். டென்ஷன் ஆகி இந்த வீடியோவோட வேலையை விட்டு போயிடுறான். போய் வந்து ஒரு பிஜேபி காரண்ட்ட கொடுக்குறான். போன ஆட்சியில் 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் உற்சாகமாக எடுத்துகிட்டு டெல்லி தலைமைகிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். இதை இந்த வீடியோ வைக்கக்கூடாது, இவங்க இதோட கழட்டி விட்டோம்னு ஒழிச்சு கட்டி இந்த கட்சியை ஒழிச்சிட்டோம்னா பிஜேபியும் காங்கிரஸும் மட்டும்தான் இருக்கும், ரெண்டு கட்சியும் மட்டும் நம்ம மோடி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க இதை பெருசாக எடுத்துக்கல. அவங்க பார்த்த வீடியோ இதை விட பயங்கரமான வீடியோ எல்லாம் இருக்குல்ல பிஜேபி மத்திய தலைமையில். இதெல்லாம் மாற்ற கொண்டு வந்து இது நடாது இருக்குன்ற விட்டாங்க. விட்ட உடனே அப்படியே போயிட்டே இருந்தோடனே அடுத்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்தா டோட்டலா புடிங்கிட்டு போயிருக்கு பிஜேபி, தோத்துருக்கு. தோத்தவுடனே காங்கிரஸ் மேலே வந்துருது. இப்போ எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷன் வரும்போது இவன் சொல்கிறான், அவங்க வேணாம் வேணான்னு சொல்கிறான். அவங்க கண்டுக்கல, மத்திய தலைமையை கண்டுக்கல அப்படின்னோடனே சரி அப்படின்னு இதை வந்து அவன் என்ன பண்ணுறான், பிஜேபி காரனே காங்கிரஸ்காரன்ட்ட சொன்னால் தான் இவன் ஆப்படிக்க முடியும்னு சொல்லி காங்கிரஸில் உள்ள ஒரு முக்கிய புள்ளிகிட்ட போய் சொல்லிடுறான். இன்னும் இந்த வீடியோ அங்கே போயிடுது. அங்கே போனோடனே அவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா வந்து 10,000 பென்ட்ரைவ் காப்பி போடணும் பண்ண முடியுமா? அப்போ இதுக்குன்னு ஒரு ஆளுங்க நியமிச்சு பண்ணுறாங்க. பெங்களூர் கர்நாடகாவில் இருக்க எங்கெங்கெல்லாம் வந்து இது இருக்க தெலுங்கு படம் நம்ம தமிழ் படத்தெல்லாம் வில்லைங்க இருக்கலாம் இல்லை, இப்போ கில்லி கூட ஓடிட்டு இருக்கு. அது எங்கே போனாலும் பிடிக்கிற அங்கங்கே ஆளப்படுங்களான்ற மாதிரி அங்கங்கே ஆளப்பட்டு கர்நாடகாவில் உள்ள பென்ட்ரைவை பூரா வாங்கிட்டு வந்துடுறேன் காசு கொடுத்து. 10,000 பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து ஒரு பக்கம் கம்பெனி மாதிரி ஓடும், பூரா காப்பி போட்டு காப்பி போட்டு காப்பி போட்டு ஒரு 2-3 நாளில் ஒரு 10,000 டிவிடி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இன்னும் நேராக கொண்டு போய் அந்த ஹாசன் ஒரு தொகுதியில் போட்டி போடுறான். பிரஜ்வால் டிரைவர் அந்த தொகுதியில் பஸ் ஸ்டாண்ட் டீ கடை எல்லா இடத்துலையும் வச்சுட்டு வந்துடுறேன். பொது இடங்கள், காலேஜ் பஸ் ஸ்டாப்பு அது இது, பொதுமக்கள் கூடுற இடம், டீ கடை, ஹோட்டலு எல்லாத்துலேயும் பென்ட்ரைவாக இருக்கு. 10,000 பென்ட்ரைவ் அவன் வீட்டில் போய் போட்டு பார்ப்பான்ல. உங்களை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பொது இடத்துல வச்சா யாரும் வேணாலும் எடுத்துட்டு போவாங்கல்ல. எல்லாம் போனால் வீட்டுக்கு வேலைக்கு போன அப்பாவும் ஒரு பென்ட்ரைவோட வராரு, காலேஜுக்கு போன அண்ணனும் பென்ட்ரைவோட வர்றான், இதுக்கு போன தங்கச்சியும் பென்ட்ரைவோட வருது. அப்புறம் விழுந்தடிச்சு ஆளாளுக்கு ஒரு பென்ட்ரைவர் போட்டுப்போம் ஐயோன்னு சொல்லி விழுந்து தடுத்து யாரும் பார்த்துடக்கூடாது. இப்போ குடும்பத்துக்கே 3 பென்ட்ரைவ் 4 பென்ட்ரைவ் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த ஊர் பூரா பாயிடுச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது இல்லை. இது முதல் நாள் எலெக்ஷனுக்கு முதல் நாள். உடனே அடுத்த நாள் காலையில் போய் போய் ஓட்டு போட்டு பிரெஞ்சு வாழ்றேன். தெரிஞ்சு போச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போனோடனே குடும்பத்துக்கெல்லாம் பயப்படுறாரு. ஏன்னா அவங்க அப்பா தானே ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க அம்மாவும் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க அப்பா மேலே பழிய போடுவான். ஸோ அவங்க சொந்தக்காரங்களும் கேட்க முடியாது, தாத்தாவும் கேட்க முடியாது. ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மாற்றுறது மட்டும் இல்லை, எப்படி யாரை போய் நீங்கள் வைவீங்க கரெக்ட் அப்படின்றப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிய விட்டு எஸ்கேப் ஆகி ஜெர்மன் கூடியிருந்தான். ஓகே, போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரேவண்ணா வராரு எலெக்ஷனுக்கு அடுத்த நாள். அவர்கிட்ட உடனே மைக் போடுறாங்க, இது போட்டுடலாம். மைக் போட்டோன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மார்ஃபிங் வீடியோவாக இருக்கும், இது என் பையனெலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஏன்னா இமேஜ் போயிடக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் கேட்டவொடனே எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ ஏன் காட்டுறீங்க வந்து? பழைய தப்புன்னு தெரியல, புரியுதா? இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை. ஓகே, அப்போ அவர் அதுதான் பிஜேபிக்காரன் அவன் சேர்ற கூட்டணியெலாம் எப்படி இருக்குன்றது, எவ்வளோ அறிவாளிகளாக அவங்க இருக்காங்க தலைவர்கள்ன்றத இதை வச்சு நீங்கள் பார்த்து வேண்டியது. அண்ணா சொல்லியா, இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இப்போ வச்சுட்டு தேர்தல் நேரத்தில் எங்களை இது பண்ணுறக்காக தான் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு லூஸ்டாக் விட்டு போயிட்டாரு. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஓகே, நான் அதுக்கப்புறம் மகன் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிவில் என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் ஆனால் இப்படி சொல்லிக்கல சார், இப்போ ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு பிஜேபி கிட்ட ஒரு ஆள் தெரியும், அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டு போகிறாங்க அப்படின்னும் போது இப்போ இவங்களுக்குமே ஒரு சில ஆட்கள் தெரியுவாங்கல்ல பிஜேபியில், யார் க்ரீக் அவுட் பண்ணா ஏமா இதை பண்ணான்னு சொல்லி பின்னாடி நோண்ட ஆரம்பிச்சுவாங்களே சார். இந்த பாயிண்ட்லேருந்து அதுதான் டிரைவர்னு தெரிஞ்சு போச்சே. ஓகே, அவன் மாறுறது பார்த்துக்கடான்ட்டான்ல, அவங்க வேற கட்சியில் சேர்ந்துட்டான்ல. ஓகே, புரியுதா? அவனுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்கல்ல போலீஸ். அவன் என்ன தப்பெல்லாம் பண்ணலையே, இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கான். அவன் தான் நம்மளால் கேஸ் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்கள்
பண்ணவனை விட்டுட்டு நீங்கள் வந்து காப்பி போட்டவனை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அங்கே உள்ள பெண்கள் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குமாரசாமிகிட்ட கேட்டிருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் நாங்கள் உங்கள் அண்ணன் பையன் அப்படி பண்ணியிருக்காங்க. அவன் என்ன அண்ணன் பையனே கிடையாது, அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அவனை தோளில் கையை போட்டு மேடையில் வச்சு இவன் அண்ணன் மகன் அல்ல என் மகனை போன்றவன் அப்படின்னு, அதில் என்ன அவனுக்கு குத்துன்னு தெரியல. நாலு நாளில் மாறிட்டேன். பிஃபோர் ஆஃப்டர் எல்லாம் ஓகே. இந்த பணத்துக்கு முன்னால் எப்படி இப்படி ஆடுறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பணத்துக்கு முன்னால் ஆடுறது எல்லாரும் எல்லாரும் ஆட மாட்டான், ஒரு சில பேர் ஆடுறவங்க இந்த மாதிரி மாட்டிப்போம். அண்ட் அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு சில மேட்டர்கள் நடக்கும். அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார், தமிழ்நாடு பெட்டரா இல்லை எப்படி சார்? அது உங்களுக்கே தெரியல. இப்போ அப்பா மகன்லாம், அப்பா மகன் தாத்தா மூணு பேருமே இல்லை, தாத்தா மட்டும் விட்டுட்டாங்க, மீதி ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஈடுபட்டதாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் பண்ணதில்லை. கர்நாடகா வந்து இப்போ அதாவது எப்படின்னா அந்த ப்ளூ ஃபிலிமுக்கு பேர் பெற்ற ஒரு அரசியல்வாதிகள் மத்தியில் சொல்றேன். ஓகே. ஏன்னா ஏற்கனவே சட்டசபையிலேயே வந்து பிபிஏ பார்த்துருந்த ரெண்டு அமைச்சர்கள் பதவி போச்சு. இந்த மாதிரி அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மேலே இப்போ போக்சோ சட்டத்தில் வழக்கு போட்டிருக்காங்க, பிஜேபியோட முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா. இப்படி வந்து அது ஜெகஜோதியா இருக்கு அந்த கட்சி பிஜேபி அப்படின்றதுக்கு. அது ஒரு ஆனால் ஒரு பாயிண்ட் பயம் இருக்குல்ல சார், வெளியில போனால் மானம் போயிடும்ன்ற, அது கூட பரவாயில்ல. அதை எப்படி தான் ஃபேஸ் பண்ணி உங்க ஆங்கிள் இருந்து பேசுறீங்க, நான் அவன் ஆங்கிள் சொல்லிட்டு இருக்கேன். புரியுது, அதான் தமிழ்நாடு கர்நாடக வித்தியாசம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இப்போ விரைவில் வந்து விசாரணை நடப்போம்னு இருக்காங்க. அவன் ஜெர்மனுக்கு போயிட்டான், கிடைச்ச பிளைட்டை பிடிச்சி ஓடிட்டான். அது போய் பார்த்தா ஜெர்மன், அப்படிதான் கணக்கு. அவன் ஜெர்மனுக்கு போகணும்னு போல, அந்த ஃபிளைட்டு கிளம்புதா அதில் டிக்கெட்டை போட்டுட்டு இருக்கான். ஓகே, ஜெர்மன் பிளைட்ல டிக்கெட்டை போட்டு அங்கே போய் இறங்கிட்டான். திருப்பி வந்தானே விசாரணை ஆரம்பிக்கும். பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஜாலியாக இன்னும் ரெண்டு பொண்களோட ஜெர்மன்ல இருந்து வருவாங்க. அரசியல் பின்பலம் சுத்தி ஃபுல்லாக சப்போர்ட்டா இருக்கோ இல்லையா, அவர்கள் ஆட்சியில் இருக்கிற மாதிரி தானே. ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பலம் தானே. சூப்பர் சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணி, தேங்க்யூ சார்.